வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ராகி மாவும் முருங்கைக்கீரையும் வச்சு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கடையில் வாங்கின மாவு தாங்க. மாவு வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க, செல்லு இருக்கும், பழைய மாவாக இருந்தால் செல்லெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்துக்குங்க, கசந்தா போட வேண்டாங்க. இப்போ கடாயி வச்சுக்கிறேங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்குறேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயங்க, 4 பெரிய வெங்காயம் எடுத்துங்க, பொடியை நறுக்கி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வளர்ந்துருக்குங்க, கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. நல்லா வணங்கிக்கலாங்க. முருங்கைக்கீரை ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க. வணக்கி வச்ச முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா பிசைங்கலாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமையே இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க.
மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 7 உருண்டை ஆச்சுங்க. தோசைக்கல் வச்சுக்கிறேங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க. வாழை எடுத்துருக்குறேங்க, இந்த மாதிரி இந்த உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி தொட்டுக்கட்டுங்க, ரவுண்டாக தட்டி விடலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாங்க. அப்படியே தோசைக்கல்ல போட்டுடலாங்க. இலை எடுக்க வேண்டாங்க, சிம்மிலேயே வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இலை எடுத்துக்கலாங்க. மெதுவே இந்த இலை எடுத்துக்கலாங்க. இலை எடுத்துங்க, இது மாதிரி ஒரு 4 பக்கம் ஓட்ட பண்ணி விட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் மேலே ஆயில் சேர்த்துக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. அடை வெந்துருச்சுங்க, எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாங்க. ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இதே மாதிரி தட்டி வச்சுருக்குறேங்க, எல்லா அடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அடை வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.